ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மதுரையோட ஒரு ஃபேமஸான ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஜூஸியான டேஸ்டியான பட்டர் பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பன்னை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கடைகளில் விற்கிற இந்த ஸ்வீட் பன்னை வந்து வாங்கி இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். சென்டரில் கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த பன்னோட 2 சைடுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பால் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பட்டர் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஹோம்மேட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அன்சால்டட் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அன்சால்டட் பட்டரில் செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த ஸ்வீட் பன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு இந்த பன்னு உள்ளார வந்துட்டு நல்லா தூவி விட்டுக்கோங்க. 2 சைடுமே இருக்க மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா பன்னுங்களுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம பட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே நம்ம வீட்டிலையே பட்டர் பன் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னை எடுத்துகிட்டு கீழே வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். மாதிரி லைட்டாக நம்ம ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா போதும், இந்த சர்க்கரைலாம் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா மேலே வந்துட்டு திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்துட்டு நல்லா தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இந்த பன்னை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரைலாம் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் இது கூட நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இந்த பன் எல்லாமே வந்து இந்த பாலை நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு பால் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பால் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா செம்ம டேஸ்டான சூப்பரான மதுரை ஸ்டைலில் பட்டர் பன் ரெடி. நீங்களும் வந்து வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு நல்லா விரும்பி ஜாலியாக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.